பாப்பு அசைன்மெண்ட் ராகனா யூனிட் 1 நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 1 மார்க் क्वेश्चन த நம்பர் 5 இஸ் எ நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் இன்டிஜர் ஆல் தி அபோ முத இதெல்லாம் என்னன்னுன்றத ரீகால் பண்ணிக்கலாம் டாகனா நேச்சுரல் நம்பர்னா எதில இருந்து டி கண்ணு தொடங்கும் எந்த நம்பர்ல இருந்து தொடங்கும் கண்ணா நேச்சுரல் நம்பர்னா எதில இருந்து தொடங்கும் மம் 1 ல இருந்து மம் அவ்வளவுதான் இதுதான் நேச்சுரல் நம்பர் இல்லையா ஹோல் நம்பர்னா எதில இருந்து தொடங்கும் 0 ல இருந்து மம் வெரி குட் டா கண்ணா புரியுதுங்களா இன்டிஜர்ஸ் அப்படின்றது மம் 1 ல இருந்து கண்ணா இன்டிஜர் அப்படின்றது நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிச்சு சொல்லணும் கொஞ்ச நாள் பிரேக் விட்டதனால கொஞ்சம் என்னன்றது தெரியாது என்னென்ன நம்பர்லாம் இருக்கும் இதெல்லாம் என்ன நம்பர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் புரியுதாடி கண்ணே இதெல்லாம் என்ன நம்பர் பாசிட்டிவ் எப்படி மிஸ் பாசிட்டிவ் அப்ப இந்த பக்கம் என்ன வரணும் மைனஸ் அப்ப இங்க டாட் வைக்கணும் புரியதா ஜீரோ வரும் இந்த பக்கம் எல்லாம் என்ன வரும் பாசிட்டிவ் வரும் இந்த பக்கம் எல்லாம் என்ன வரும் நெகட்டிவ் வரும் அப்ப இங்க பாரு 1 2 3 4 மேம் 1 எக்ஸெட்ரா 5 இங்க நேச்சுரல் நம்பர்ல வந்திருக்கா வரலையா எஸ் அதே மாதிரி ஹோல் நம்பர்லயும் 5 வருமா வராதா அடுத்தது இன்டிஜர்லயும் 5 வருமா வராதா வருமா வராதா அப்ப வரும் மேம் நேச்சுரல் நம்பர்லயும் வருது ஹோல் நம்பர்லயும் வருது நம்பர் 5 இஸ் எ நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் இன்டிஜர் அப்ப எதை நம்ம ஆன்சரா கொடுக்கணும் மேம் நேச்சுரல் நம்பர் இல்லடி கண்ணே நேச்சுரல் நம்பர்லயே வருதே ஹோல் நம்பர்லயே வருதே இன்டிஜர்லயே வருது பரவால தப்பா ஆன்சர் சொன்னாலும் தைரியமா சொல்றீங்க முத வாய திறந்து ஆன்சர் பண்ணு மேம் ஆல் தி அபோ வெரி குட் ரி கண்ணே மேம் நேச்சுரல் நம்பர் மேம் என்னடா கண்ணா ஆல் தி அபோ என்னடி கண்ணே ஆல் தி அபோ ஏன்டா கண்ணா நேச்சுரல் நம்பர்லயும் 5 இருக்கு ஹோல் நம்பர்லயும் 5 இருக்குது இன்டிஜர்லயும் 5 இருக்கு சரியாடா கண்ணா புரியதா புரியலையா அடுத்து கவனிங்க ரேஷனல் நம்பர்ஸ் முதல்ல ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்க்கணும் p/q ஃபார்ம்ல இருக்குறது தான் ரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பர்னா என்னடி கண்ணே p/q ஃபார்ம்ல ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும் p/q ஃபார்ம்ல இருக்கும் இப்போ நல்லா கவனிக்கணும்டி கண்ணே 1/2 இப்போ இந்த இது இது வந்து ரேஷனல் நம்பர்ன்றோம் இது ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கா இல்லையா ஃபிராக்ஷன்ஸ் ரேஷனல் நம்பரா எழுத முடியுமா முடியாதா எழுத முடியும் ஏனா p/q ஃபார்ம்ல இருக்குது புரியுதுங்களா புரியதா புரியலையா ஃபிராக்ஷன்ஸ்ன்றது ரேஷனல் நம்பர் தான் அதே மாதிரி டெசிமல் இப்ப 1/2ன்றது என்னன்னா கவனிக்கணும் 1/2 அப்படினு எழுதி இருக்கோம்ல ரைட்டா இப்போ இத பாறேன் 1 எதால டிவைட் பண்ணோம் 2 ஆல டிவைட் பண்ணோம் 1 2 ஆல டிவைட் ஆகுமா ஆகாது இல்லையா 1 வந்து 2 ஆல டிவைட் ஆகாது அப்ப நாம என்ன போட்டுக்கணும் 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சு இங்க என்ன சேர்த்துணும் 0 ஆட் பண்ணணும் அப்ப 5 2 சார் 10 கரெக்ட் அடி கண்ணே 5 2 சார் 10 அப்ப ஹாஃப்ன்றத நாம எப்படி எழுதலாம் எப்படி எழுதலாம் 0.5 அப்ப இந்த டெசிமல்ஸ்ன்றதும் ரேஷனல் நம்பரா இல்லையா கரெக்ட் அடி கண்ணே டெசிமல்ஸ் ரேஷனல் நம்பர் தான் ஏனா அது p/q ஃபார்ம்ல எழுதலாம் டெசிமல நம்ம p/q ஃபார்ம்ல கொண்டு வர முடியும் அடுத்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இப்ப பாருங்க இதே -1/2 அப்படினு எழுதலாம் எழுதலாமா எழுத கூடாதா -1/2 னு எழுதலாம் இல்லாட்டி 1/-2 னு எழுதலாம் இல்லாட்டி -1/2 னு எழுதலாம் அப்ப இந்த நெகட்டிவ் நம்பர்ஸும் என்ன நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ்
ஃபிராக்ஷன்ஸ் டு ரேஷனல் நம்பர்ஸ். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க கண்ணுகளா. ஃபிராக்ஷன்ஸ் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லலாம், டெசிமல்ஸையும் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லலாம். ஏன்னா 0.5 அப்படின்றத நம்ம ஹாஃப் எழுத முடியும். அதை எப்படி மிஸ் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 0.5 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. நீ இதை எப்படி எழுதலாம்னா, 5 divided by எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வந்திருக்குது, 1 digit. அப்ப எத்தனை ஜீரோ போடணும், 1 0, அதாவது 10, 5 by 10. இதை ரெடியூஸ் பண்ணி பாருங்க, 1 5 is 5, 2 5 are 10. அப்ப 1/2 வந்துருச்சா? அப்ப டெசிமல்ஸ்ன்றது ரேஷனல் நம்பரா இல்லையா? புரியுதுங்களா? Q is not equal to 0. இந்த Q இருக்கிற இடத்துல மட்டும் என்ன வரக்கூடாது, 0 வரக்கூடாது. அதே மாதிரி P-யும் Q-யும் எதுல இருக்கலாம், இன்டிஜர்ஸ் குள்ள இருக்கலாம். ஆனால் நெகட்டிவ் நம்பர்ஸ் என்னது, ரேஷனல் நம்பர்ஸ். அப்ப எதுடி கண்ண ஆன்சர் வரும், மூணுலயுமே வருதா? ஃபிராக்ஷன்ஸையும் ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம், டெசிமல்ஸையும் ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லலாம், நெகட்டிவ் நம்பர்ஸையும் ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லலாம். All the above. Very good, Rikanna. All the above. All the above. ஒவ்வொன்னோடையும் கம்பேர் பண்ணும். ஆனா இங்க ரேஷனல் நம்பர்ஸ் ஆறுன்னு எதுவுமே கொடுக்கல. அதனால ஃபிராக்ஷன்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ், டெசிமல்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் தான், நெகட்டிவ் நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் தான். அதனால என்ன ஆன்சர் குடுக்குறோம், ஆல் தி அபவ் குடுக்குறோம். புரியுதுங்களா? புரியுதா அடிக்கண்ணே? இதுல ஆக்சுவலா என்னன்னா, ஆல் தி ஃபிராக்ஷன்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். ஆல் தி ஃபிராக்ஷன்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். நல்ல கவனிங்க. ஆல் தி ஃபிராக்ஷன்ஸ் or rational numbers, but all the rational numbers are not fractions. All the rational numbers are not fractions. நல்ல தெரிஞ்சுக்கணும், fractions எல்லாம் rational numbers தான். ஆனா rational number, எல்லா rational number fractions கிடையாது. எல்லா ரேஷனல் நம்பரும், அதனாலதான் ஆல் என்ற வார்த்தை வந்துருக்கு. அதனாலதான் மிஸ் என்ன பண்ண, இதை வந்து இதோட கம்பேர் பண்ணேன். ரேஷனல் நம்பர்ஸ் பிகாஸ் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் பி பை கியூ ஃபார்ம். ஃபிராக்ஷன்ஸ் பி பை கியூ ஃபார்ம்ல கொண்டு வர முடியும், டெசிமல்ஸையும் பி பை கியூ ஃபார்ம்ல கொண்டு வர முடியும், நெகட்டிவ் நம்பர்ஸும். ஆக்சுவலா நெகட்டிவ் நம்பர்ஸ்னா இப்படி எடுக்கலாம் நம்ம, இப்ப -2 எடுக்கிறோம். இந்த நெகட்டிவ் நம்பர் ரேஷனல் நம்பரா? ஆமா. ஏன், ஆல் தி நம்பர்ஸ் ஹேவ் 1 இன் தி டினாமினேட்டர். எல்லா நம்பருக்குமே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்ப நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லலாம். புரிஞ்சுதா? புரியலையா அடிக்கண்ணு? புரியுதா? அதனாலதான் மிஸ் இங்க இருந்து கம்பேர் பண்ண, அதனாலதான் ஆல் தி அபோவ் கொடுத்துருக்கேன். ரைட்டா? அடுத்த சமுக்கு போலாமா? நம்ம போலாமா அடிக்கண்ணு? நம்ம என்ன பண்ணணும், கண்ணுகளா இது என்ன பண்ணணும், டிகண்ணு காமன் மல்டிபிள். இது ரெண்டு எந்த மல்டிபிளிகேஷன் டேபிள்ல டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். டைரக்டா போடலாம் டிகண்ணு, நீங்க சின்ன பிள்ளைங்கன்றதுனால சின்ன டேபிள்ல இருந்து நான் சொல்றேன். சரியா கவனி டிகண்ணு? 0 ஃபைவ்லயும் முடிஞ்சிருக்குது. அப்ப எந்த டேபிள் எடுத்துக்கலாம்,
பாரு மிஸ் போட்டிருக்கேன், க்ளூ கொடுத்திருக்கேன், இந்த டேபிள்ல எடுத்துக்கலாம். வெரி குட். ஃபைவ் டேபிள். அப்ப 4 5 ஆர் 20. இந்த ஜீரோவை அப்படியே இறக்கிக்கும். அடுத்து 12 எடுத்துக்கலாமா? இந்த 12ல 2 5 ஆர் 10. அடுத்தது ரிமைண்டர் 2 வரும். 12ல 10 போயிடுது. அப்ப 2 வரும். அடுத்தது என்ன எடுப்போம்? 25. அப்ப 5 5 ஆர் 25. மறுபடி 5 டேபிள்லயே ரிடூஸ் பண்ணலாமா பண்ண முடியாதா? பண்ணலாம். ரைட்டா? அடுத்து பண்ணலாம் மேம். 5 5 ஆர் 25. அடுத்து 8 5 ஆர் 40. புரியுதா? அப்ப என்ன வந்திருக்குது? 5/8. ஏன் மிஸ் இதுல நம்மளால ரிடூஸ் ஏன் ரிடூஸ் பண்ண முடியாது அப்படினா, இதனுடைய காமன் ஃபேக்டர் என்னன்னா 1. புரியுதா? 5 க்கும் 8 க்கும் காமன் ஃபேக்டர் என்ன? 1. அதுக்கு பேர் தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டர், போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 1 as a common factor. நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் ஃபேக்டர் 1 அப்படினு வந்துச்சுன்னா அது என்ன ஃபார்ம்? சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு அர்த்தம். அப்ப எதுடி கண்ட ஆன்சர் இதுல? மேம் ஆன்சர் சி ஆப்ஷன் 5/8. வெரி குட் ரிகண்ணா, வெரி குட். யாரடி கண்ணு சொன்னதே ஆன்சர்? மேம் ஐம் பிரியதர்ஷினி மேம். பிரியதர்ஷினி, சூப்பர் பிரியதர்ஷினி. அடுத்து which of the following is not an equivalent fraction of, which of the following is not an equivalent fraction of 8/12? So, முதல் 8/12, ரைட்டா? என்னடி கண்ணு? 8/12 எழுதி. 8/12. Equivalent fractionனா என்ன அர்த்தம்? It should be multiplied by a same number in numerator and denominator. ரைட்டா? 8/12. Okay. Numerator and denominators are multiplied by a same number. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப மல்டிப்ளைன்னு சொன்னேன். இப்ப இத வந்து சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணலாம். இல்ல அப்படினா அதர்வைஸ் இட் ஷட் பீ டிவைடட் பை தி சேம் நம்பர். நியூமரேட்டரை சேம் நம்பரால டிவைட் பண்ணனும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். சரியா டிகண்ணா? அப்ப என்ன நம்பர்னு பாருங்க. நல்லா கவனிடிகண்ணா. இங்க மல்டிப்ளை பண்ணிருக்காங்களா டிவைட் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கலாம். முதல்ல 2 எடுத்துக்கலாம். ரைட்டா டிகண்ணா? 8 2s are 16. 12 2s are 2 2s are 4. 1 2 is 2. அப்ப 16/24. இது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். இது என்னது? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? நாட் which of the following is not an equivalent fraction. அப்ப இது ஆன்சர் கிடையாது. புரியுதா டிகண்ணே? அடுத்து divided by 2 போட்டு பாத்துறோம். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 8/2. 8 divided by 2 என்னது? 4. 12 divided by 2 என்னது? 6. புரியுதா? 4 2s are 8, 6 2s are 12. 6/4 அந்த ஆன்சர் வந்திருக்குதா? இல்ல. அப்ப இது வேண்டாம் நமக்கு. இது ஓகே. சரியா டிகண்ணே? சரியா சரி இல்லையா? அடுத்தது கவனி. 32/16 வந்திருக்கு. நல்லா கவனிக்கணும் டிகண்ணே. என்ன நம்பர்ஸ் வந்திருக்குது அப்படின்றத பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல புரியும். முதல் 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 மல்டிப்ளை. ஏன்னா சின்ன பிள்ளைங்கன்றதுனால அப்படி சொல்றேன். இல்லாட்டி ஆக்சுவலா டைரக்டா நம்ம பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஆக்சுவலா இந்த 32ன்றத 8 டிவைட் 8 டேபிள் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32. புரியுதா டிகண்ணே? அப்படி க்ளூ அப்படி கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப 8 is multiplied by 4, அதே மாதிரி 12 is multiplied by 4 னு கொடுக்கும். புரியுதுங்களா? புரியுதா டிகண்ணே? அப்ப 8 4s are என்ன? 32. இது கரெக்டா வருது. 32. அடுத்து இங்க கவனிங்க. 12 4s are 2 4s are 8 1 4 is 4. ஆனா இங்க என்னடி கண்ணு கொடுத்திருக்காங்க? 32/16 கொடுத்தாங்க. 32/16.
புரியுதுங்களா? நல்லா கவனி எப்படின்னு. இப்ப நான் சொன்னேன்ல இந்த டூவ நல்லா கவனிக்கணும். இங்க டூ வந்திருக்கா, இங்க எயிட் வந்திருக்கா, ரெண்டு விதமா நல்லா செய்யலாம். நல்லா கவனி. எயிட் டிவைடட் பை ஃபோர்னா பாருங்க, எயிட் பை டுவெல்வா, இங்க இத டிவைடட் பை ஃபோர், டிவைடட் பை ஃபோர்னு போடலாமா? அப்ப என்ன வரும்? டூ ஃபோர் ஆர் எயிட், த்ரீ ஃபோர் ஆர் டுவெல். அப்ப இதுவும் என்னது? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் தான். புரிஞ்சுதா? அடிக்கணும் எயிட் இங்க டூ பை த்ரீன்னு இருந்ததுனால நான் இதுல இருந்தே சொல்லிட்டேன். இல்ல அப்படின்னா என்ன பண்ணி பாருங்க, எயிட்ட டூவால டிவைட் பண்ணி பாரு. எயிட்ட எதால டிவைட் பண்ணி பாக்கணும்? ஏன் நான் டூவால டிவைட் பண்ணாத சொல்லல அப்படின்னா, நல்லா கவனி. இங்க த்ரீ டிவைடட் பை டூன்னு போட்டுருவீங்க, இங்க டுவெல் டிவைடட் பை டூன்னு போட்டுட்டு ஆன்சர் என்ன எழுதிருவீங்க? ஃபோர் டூ சார் எயிட், சிக்ஸ் டூ சார் போட்டுருவீங்க. ஆனா இப்படி போட்டாலுமே ஆன்சர் வரும். எப்படின்னா டூ டூ சார் ஃபோர், த்ரீ டூ சார் சிக்ஸ் வந்துடும் ஆன்சர். புரியுதுங்களா? அப்ப இது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். இந்த இடத்துல புரியுது அடிக்கண்ணு நான் சொன்னது, நல்லா புரிஞ்சுக்கணும். எயிட் வந்ததுனால இங்க டூ பை த்ரீ கொடுத்துருந்ததுனால, இங்க எயிட்ன்றதுனால சிம்பிளா இருக்கனால டூ ஃபோர் ஆர் எயிட்னு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எயிட்ட டூவால டிவைட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுது அடிக்கண்ணு? அது மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, டுவெண்ட்டி ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸ். அப்ப எயிட் டேபிள் சொல்லி பாக்கலாமா? 8 by 12 கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் 8 பை 12. புரியுதா புரியலையா? இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் மிஸ். The collection of rational numbers is denoted by the letter. இப்ப தானே சொல்லி கொடுத்தேன். N எதுக்கு ரெப்ரசன்டேஷன்? N எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? Natural numbers. W எதுக்கு இது பண்ணுவோம்? இது பண்ணுவோம் whole number. Z எதுக்கு இது பண்ணுவோம்? நம்ம integers. ரைட்டா? இது மூணுமே நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்லயே பாத்துட்டோமா? புரியுதா? ரேஷனல் கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் டினோட்டட் பை தி லெட்டர் Q. மாம் ஆன்சர் Q. அவ்வளவுதான். புரியுதா? எஸ் மேம். தேங்க் யூ. தேங்க் யூ.